தேவையில்லாம வந்து தலையர் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. நான் பேரே சொல்லிடுறேன், சீமான் இடுமோன கார்த்தி. வேலை வெட்டி போறையில ஸ்டோருக்கு தந்தது எனக்கு காசுக்கு தான் கேதா வாயா உனக்காதா பர்சல காசு வச்சிருக்கேன் 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்குது. மூணு பேத்துக்கு காசு தரேன், நல்லா பிரியாணி சாப்பிடுங்க. இப்போ வந்து பாஷா படம் வந்து தமிழ்நாடு வயசாக எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. புது படம் ரிலீஸ் ஆனால் கூட இவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ கூட்டம் வருமானு தெரியல. ஆனால் ரீரிலீஸ் 1995 ரிலீஸ் பண்ணி இவ்வளோ தியேட்டர்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கோம். தலைவர் எப்பவுமே மாஸ் தான், தலைவர் பற்றி தப்பாக பேசுகிறவங்களை வந்து நாங்கள் இக்னோர் பண்ணிடுவோம் எப்பவுமே. இப்போ லாஸ்ட்டாக ஆடியோ லஞ்சில் கூட நான் போயிருந்தது லாரன்ஸ் மாஸ்டர் சொன்னார் இந்த மாதிரி வந்து தலைவர் பற்றி தப்பாக பேசுகிற பேர் சொல்ல விரும்பல தான் சொன்னார். ஆனால் அதுக்கு சில பேர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் வந்து காலங்காத்தில் இருந்தோடனே யாரா யூடியூப் சேனலில் வருவாங்களா யாரா நியூஸ் சேனல் வருவாங்களா அவங்களுக்கு பேட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் வந்து தலைவர் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் பேரே சொல்லிடுறேன், சீமான் இடுமோன கார்த்தி ராஜீவ்காந்தி அவங்களாம் வந்து தலைவர் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்டிகல் 44 தெரியுமா, ஆர்டிகல் 97 என்னென்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரசியல்வாதிகளுக்கே என்னென்ன தெரியாது, இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கே அதுன்னு என்னென்னு தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்கள போய் கேளியா தலைவர்கிட்ட என்ன கேட்குறேன். வேலை வெட்டியே போகாமல் சும்மா வீட்லேயே உட்காந்துரு பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு ஏன்னா யூடியூப் சேனல் கிடைக்குமா ஏதாவது லைக் வருமா நம்மளை பற்றி பேசுவாங்களான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் தப்பாகவே பேசிட்டு இருக்காங்க. நானும் காலையிலேருந்து செம்ம டென்ஷனில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் சேனல் வருமா யாதகத்தை கொட்டிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். காலையிலேருந்து வரவே இல்லை, டியூட்டி முடிச்சுட்டு நான் இப்போ தான் வந்தேன், நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கேன். தப்பாகவே பேசிட்டு இருக்காங்க, நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, எப்பறம் வாயில் ஏதாவது வந்துடும் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கணும், சீமான் பார்த்துட்டு கதறணும், என்கிட்ட வந்து பேசணும். உன் ஆர்டிகல் சரி எந்த சயின்டிஸ்ட் சரி என்கிட்ட வந்து கேளு, உனக்கு நான் பதில் சொல்கிறேன். சும்மா எப்போ பார்த்தாலும் தலைவர் பிடிச்சி நோண்டி நோக்கான கருத்தேன், போறவனை பற்றி நோண்டி நோக்கான கருத்தேன். வேலை வெட்டி போறையில ஸ்டோருக்கு தந்தது எனக்கு காசுக்கு தான் கேதா வாயா உனக்காதா பர்சில் காசு வச்சிருக்கேன் 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்குது. மூணு பேத்துக்கு காசு தரேன், நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, வீட்டில் போய் படுத்துவங்க. ஸோ அம்மா அப்பா பார்த்தாலே வந்து தலைவர் பற்றி தப்பாக பேசி வாழ்க்கையை ஓட்டி உட்காந்துக்கிறாங்க. தேவையில்லாமல் செம டென்ஷனில் இருக்கிற பிரதர், சத்தியமாக ஏதாவது சொல்லிடுவேன், உண்மையிலே பயங்கரமாக வந்து டென்ஷனில் இருக்கிறேன் நான். ஸோ அம்மா அப்பா பார்த்தாலே வந்து வந்து பாரு கூட்டம் ஒரே ஒரு மீட்டிங் போட்டு காமி, ஒரே ஒரு மீட்டிங் நேரு இந்தூர் ஸ்டேடியத்தில் அந்த 8 சீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 200 சீட்டை நீ ரப்பி காமியா, நீ ஒரு வந்து கட்சி வச்சு வந்து நான் பார்க்குறேன். ஸோ அம்மா அப்பா பார்த்தாலும் ஒரு மூளை முடுக்கில் ஒரு மீட்டிங்கை போட்டு ஊன் மூஞ்ச மட்டுமே கேமரா வச்சு காமிச்சிட்டு எத்தனை கூட்டுக்கிறேன்னு காமிக்கவே மாட்டாங்க, கடைசி வரை காமிக்கவே மாட்டாங்க. நாம் இப்போ பேசுனா யூடியூபில் கீழே வந்து எவனா வந்து கமெண்ட் பண்ணுவான், ஏ நீ என்ன சீமானை பற்றி பேசுகிற பெரியவனானு. ஆமாம் அப்படி தான் பேசுவான், நீ என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் நாங்கள் இப்படி தான் பேசுவோம். தலைவருக்காக உயிரையும் கொடுப்பா, தலைவருக்காக கடைசி வரையும் கூட நிற்பான். பேசுறாங்கல்ல அது சோசியல் மீடியா, இதான் உண்மை, உண்மை இங்க நிக்கிறது தான் உண்மை. நீங்க தேட்டர் உள்ள வந்து பாருங்க மாஸ் என்னன்றது தெரியும். அதாவது இது வந்து எப்ப வந்த படம், எந்த வருஷம் வந்த படம், ஆனா ஒரு புது படம், ஒரு FDFS மாதிரி இருக்கு சரிங்களா. பேட்டை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு. இந்த வந்து அவருக்கு மாஸ் போயிடுச்சு, அவர் வந்து முன்ன மாதிரி கிடையாது, அவருக்கு ஃபேன்ஸ் இல்ல. இங்க வந்து பார்க்க சொல்றேன், ஆமா சோஷியல் மீடியா எல்லாம் சும்மாஜி, இதான் உண்மை. அவன் காசை கொடுத்து கமெண்ட் போட வைக்கிறான், ஒரே ஆளு 10 அக்கவுண்ட்ல போடுறான், அதெல்லாம் சும்மா, இதான் நிஜம். அவர் வந்து அரசியல் அவர் மாநாடு ஒன்று போடுவார், அவர் ஃபஸ்ட்டு மாநாடில் தெரியும் அவரோட மாசு நான். ரஜினிகாந்த் தலைவர்னா என்னன்னு எனக்கு தெரியும், தியேட்டர்லேயே வந்து ஹாப்பி பர்த்டே தலைவான் தான் போடுறாங்க, அவங்களுக்கு தெரியுது தலைவர் யாருன்னு, அவங்களுக்கு தெரியுது தலைவான் போடுறாங்க. அவரை தலைவர் தான் கூப்பிடுவோம், தலைவர் அவரு தான் எங்களுக்கு தலைவர் சரிங்களா. அவர் வருவாரு, நல்லது பண்ணுவாரு, அதை பார்ப்பாங்க. நிஜம் என்னன்றது அவரோட எலெக்ஷனில் தெரியும் சரியாமா. வாய் உதார் விட மாட்டார், அவர் பேசுறவர் கிடையாது, செயல்ல கட்டுவார் சரிங்களா. தலைவர் தான்.